இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி கர்த்தருடைய கரம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, அவர் அன்பை குறித்து நம்ம எத்தனையோ காரியங்களை சத்தியங்களை தியானித்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் எசாயா புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் உங்க தாய் தகப்பன்மார்களுடைய கரங்கள் தான். தான் பிள்ளைங்க மூணு வேளை சாப்பிடணும், அவங்க சரியான உடை அவங்களுக்கு வேணும், படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை தாய் தகப்பன் கடினமான வேலை செய்கிறார்கள். மண் வெட்டுறது, கல் வெட்டுறது, செங்கல் தூக்குறது, மூட்டை தூக்குறது, பட்டைகளில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி அநேகம் கடுமையான வேலைகளை செய்கிறது தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அவங்களுடைய அநேகருடைய தாய் தகப்பனுடைய கரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காப்பு காய்த்த மிகவும் ஒரு கோரமாக காட்சியளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல தான் நம்மளுடைய ஆண்டவரும் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறக்காக, நம்ம வியாதி சுகமாகணுங்கிறக்காக, நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய கரத்தில் ஆணிகளால் கடாவப்பட தன் இரு உள்ளங்கைகளையும் கொடுத்தவர் அவர். எந்த கையினால ஒரு மனிதனை சிருஷ்டித்தாரோ அதே மனிதனுக்காக அவருடைய கைகளில் ஆணிகளினால் கடாவப்பட்டார். அவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவது அவருடைய கரம் கழுவும் கரங்கள். வாசிக்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை கழுவும்படி நகரத்துக்கு புறம்பாக பாடுபட்டார். தேவஜனமே, இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய சீசர்களுடைய கால்களை கழுவினது அவருடைய கரம். அவர் மரணம் கூட அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்களை கழுவுவதற்காக சிந்தப்பட்டுச்சு. அவருடைய கரங்கள் நம்மளுடைய பாவங்களை கழுவக்கூடிய கரங்கள். இரண்டாவது அவருடைய கரங்கள் அரவணைக்கும் கரங்கள். மார்க்கு புஸ்தகம் 10:16. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவிட்ட அநேக குழந்தைகள் வந்தாங்க. அந்த குழந்தைகள் வராதபடி அவரோட சீசர்கள் அதட்டினார்கள். அப்பொழுது இயேசு அந்த குழந்தைகள் மேல மனதுருகி தன்னிடமாய் சேர்த்து கொண்டு அவர்களை அரவணைத்தார். அவருடைய கரங்கள் அரவணைக்கும் கரங்கள். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பு தள்ளுவது இல்லவே இல்லை. அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவஜனமே, இன்னைக்கு உலகத்தார் உங்களை புறக்கணிக்கலாம். அழகில்லை, படிப்பில்ல, உனக்கு ஞானம் இல்லை, திறமை இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை புறக்கணிக்கிற தெய்வம் இல்லை. அவருடைய கரங்கள் அணைக்கும் கரங்கள். மூன்றாவதாக அவருடைய கரங்கள் குணமாக்கக்கூடிய கரங்கள். வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம், நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா காசு கொடுக்கணும், அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த உலகத்துல எதையுமே இன்னைக்கு நம்ம இலவசமா வாங்கவே முடியாதுங்க. எதையும் இன்னைக்கு நம்ம இலவசமா வாங்குற ஒரே ஒரு காரியம் காத்து மாத்திரம்தான், சுவாசத்தை மாத்திரம்தான். காசு இல்லாம இந்த உலகத்துல சுவாசித்து கொண்டு இருக்கிறோம் தேவஜனமே. ஆனா உங்களுக்காக எனக்காக நமக்கு குணமாக்கக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய வியாதிக்காக அவர் ஆணிகளினால் கடாவப்பட்டார். அவருடைய கரங்கள் காயப்பட்ட கரங்கள் குணமாக்குவதற்காக. அடுத்த காரியம்,
அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரங்கள். வாசிக்கலாம் லூக்கா புஸ்தகம் 24 அதிகாரம் 50 வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது தன்னிடத்துல வருகிற குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். குழந்தைங்களை தொட்டு ஆசீர்வதித்தார். மரித்து போன நாயினூர் விதவையுடைய மகன் மரித்து பாடையை கொண்டு வராங்க. அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி சுகத்தை கொடுத்தவர். அவருடைய கரங்களினால யாரையும் தொடுவதற்கு அவர் அருவருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட கரங்கள் மரித்து 3 நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீசர்களையும் அவரை பின்பற்றுகிறவர்களையும் இந்த உலகத்தையும் ஆசிர்வதிக்கிறவராகவே அவர் சென்றார். அவருடைய கரங்கள் ஆசிர்வதிக்கும் கரங்கள். இன்னைக்கு உங்களுடைய கரத்தையும் அப்படித்தான் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கரம் உங்களோட கரத்தோட இணைந்து வியாதிப்பட்டவர்களை குணமாக்குவதற்காக, இருதயத்துல நொறுங்குண்டவர்களை ஆறுதல் படுத்துறதுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை அவரண்டை சேர்ப்பதற்காக அவருடைய கரம் உங்களோட கரத்தோட இணைந்து ஊழியம் செய்வதற்காக உங்களுடைய கரத்தை இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் விட்டு போன ஊழியத்தை நீங்க செய்வீங்களா? உங்களுக்காக அடிக்கப்பட்டாரே, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரே, உங்களுக்காக மறுபடியும் வரப்போகிறாரே, அவரோட கரத்தோட உங்களோட கரமும் இணைந்து அவர் செய்த ஊழியத்தை செய்யும்படி இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கரத்தோடு இருந்து அவருடைய கரங்கள் பெரிய காரியங்களை செய்யும். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பலவத்தின் பிதாவே, கர்த்தருடைய கரம் அப்படிங்கிற தலைப்புல எங்களோட பேசுனீங்கப்பா. உங்க கரங்கள் கழுவக்கூடிய கரங்கள், காயங்களை கட்டக்கூடிய கரங்கள் அப்பா ஆண்டவரே, அரவணைக்கக்கூடிய கரங்கள், குணமாக்கக்கூடிய கரங்கள் சுவாமி, ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள். அந்த கரங்கள் எங்களோட கரங்களோட இணைந்து நாங்களும் அப்படியான ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை தாங்கப்பா. உங்களை போல எங்களை மாத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியத்தை செய்து 3 உயிரோடு கூட இழந்தாரோ அவரோட ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் மரித்ததுக்கு பின்பு உயிர் தரக்கூடிய அந்த பாக்கியமான அனுபவத்தை நமக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார், ஆமென்.